தமிழகத்தில் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சனாதன பிற்போக்குத்தனமான ஒரு வலதுசாரி பிற்போக்குத்தனமான ஒரு பாசிச குணம் கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த பிறகு இந்திய நாட்டினுடைய அடிப்படை விழுமியங்களையெல்லாம் இன்றைக்கு காலிலே போட்டு மிதிக்கிற ஒரு ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறார்கள், எழுத்துரிமையை பறிக்கிறார்கள், பேச்சுரிமையை பறிக்கிறார்கள், யாரை வேண்டுமானாலும் தாக்குகிறார்கள், யாரை வேண்டுமானாலும் கைது செய்கிறார்கள், ரொம்பென்றால் சிறைவாசம், ஏனென்றால் அங்கு என்கிற அளவுக்கு மோசமான நிலைமை என்பது இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த பிசாசு கூட்டத்திற்கு இன்றைக்கு தமிழகம்தான், தமிழகத்தில் உருவாகியிருக்கிற நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இன்றைக்கு அதனை எதிர்த்து இயக்கம் நடத்துகிற, அதற்கு எதிராக நின்று சவால் விடுகிற ஒரு களமாக இன்றைக்கு தமிழகம் மாறியிருக்கிறது. எனவே அதற்கு முக்கியமான பங்கினை ஆற்றியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் என்பது ஒரு பக்கம் ஸ்டாலினை பாராட்டுகிற அதே நேரத்தில் அப்படிப்பட்ட இந்த அணி உருவாகி இந்த அணி ஒற்றுமையோடு செயல்பட்டு பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துகிற வரையிலே நாம் ஓயமாட்டோம் என்கிற வகையிலே இந்த 89 வயதிலும் கூட 89 வயதிலே 70 கஷ்டம், நடமாடுவதே கஷ்டம், ஆனாலும் கூட இந்த 89 வயதிலேயும் கூட ஒரு 16 வயது இளைஞனுக்கு இருக்கிற அந்த துடிப்போடு ஐயா ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் நாம் கொண்டிருக்கிற அந்த தத்துவ பிடிமானம்தான். இன்றைக்கு நமக்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக உழைக்கிற மக்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டு ஒரு வர்ணாசிர தர்மம், ஒரு சமூக ஒரு மனுநீதி என்கிற பெயரிலே ஒரு அநீதியை இழைத்து கொண்டிருக்கிற அந்த மனுநீதியை ஒழித்து கட்டுவதற்கான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் இந்திய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சாசனத்தையே அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு மனுநீதியை அரசியல் சாசனமாக அறிவித்து விடுவார்களோ என்கிற அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே இப்போது வழக்கு போட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய முகவுரையிலே இருக்கிற மதசார்பின்மை, சோசியலிசம் என்கிற அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள். வேறு பல வழக்குகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற கோயில் நில சொத்துக்களை எல்லாம் இந்து மத அமைப்புகளிடம் ஒப்படைத்து விட வேண்டும், இன்றைக்கு அரசினுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கக்கூடாது என்று 3 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பெல்லாம் எப்படி வரும் என்று நமக்கு நாம் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கிற பாபர் மசூதியை இடித்தார்கள். இடித்தது தவறுதான், ஆனால் இருந்தாலும் அந்த இடத்திலே அவர்களே கோயிலை கட்டி கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு எழுதியதுதான் இந்த நீதிமன்றம் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. எனவே நாளைக்கு அதுபோன்ற தீர்ப்புகள் கூட வரலாம். எனவே இந்த சமூகம் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிற நேரமாக இருக்கிறது. இன்றைக்கு பெரியாரை போன்ற ஒரு தந்தை பெரியார் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை, சிந்தனை சிற்பி சிங்காரவேல் நம்மிடத்திலே இல்லை, ஆனாலும் இன்றைக்கு இடதுசாரிகள் திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கிற தலைவர்கள் ஐயா அவருடைய தலைமையிலே எல்லாரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கியிருக்கிற அந்த தத்துவம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதிலே இன்னும் நாம் ரொம்ப தூரம் கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. எவ்வளவோ சாதி எதிர்ப்பு பிரச்சாரத்தை நாம் செய்தாலும் இன்னும் சாதி ஒழிய மறுக்கிற கொடுமைதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயர் சாதி தெருவிலே தாழ்த்த ஒரு பட்டியல் என மனிதன் நடந்து போவதற்கு உரிமை இல்லை, அவர்கள் அங்கே குடிநீர் எடுப்பதற்கு உரிமை இல்லை என்கிற கொடுமை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த SC ST கமிஷனுடைய துணைத் தலைவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், இந்தியாவிலே பட்டியலின மக்களுக்கு நடத்தப்படுகிற அந்த தாக்குதல்களில் முதல் இடத்திலே இருப்பது ராஜஸ்தான், இரண்டாவது இடத்திலே இருப்பது தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இங்கே 2வது இடமா 4வது இடமா என்பதில்லை, இன்னும் அந்த கொடுமை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே தந்தை பெரியார் எந்த சாதியை ஒழிக்க உறுதியேற்று செயல்பட்டாரோ அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை நாம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இதற்கு ஒரு சமூக விழிப்புணர்வையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு அடிப்படையாக இருக்கிற வர்ணாசிர தர்மம் என்கிற மணி நீதியை ஒழித்து கட்டுகிற ஒரு பெரிய இயக்கத்தை நாம் நடத்த வேண்டும். வர்ணாசிர தர்மம் என்பது
வெறும் மேல் சாதி கீழ் சாதி என்கிற சாதிய பாகுபாட்டை மட்டும் உரித்து உருவாக்கியதாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். நால்வர்ண முறை, மேல் சாதி பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர், அதற்கு மேலே ஐந்தாவது சாதியாக பஞ்சவர்கள் என்கிற பாகுபடுத்தியிருக்கிற இந்த மோசமான தத்துவத்தை மட்டுமே வர்ணாசர தர்மம் மனுநீதி உருவாக்கவில்லை. அங்கே ஒரு வர்க்க பிரிவினையும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சூத்திரனாக இருக்கிறவன் நிலம் வைத்திருக்கக்கூடாது. சூத்திரனாக இருக்கிறவன் சொந்தமாக வீடு வைத்திருக்கக்கூடாது, சொந்த மண்ணிலே வீடு கட்டக்கூடாது. சூத்திரனாக இருக்கிறவன் ஆடு மாடு வளர்க்கக்கூடாது. அன்றைக்கு சொத்து என்றால் ஆடு மாடு தான் சொத்து. அந்த சொத்தை அவரிடம் பிடுங்கி உடைமை வர்க்கம் ஒரு பக்கம் உழைப்பாளி வர்க்கம் ஒரு பக்கமாக இருக்கிற அந்த வர்க்க பிரிவினைக்கு கூட அடிப்படையாக இருப்பதுதான் வர்ணாசர தர்மம் என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வர்ணாசர தர்மத்தை மனுநீதியை எதிர்த்த ஒரு போராட்டம், இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்த ஒரு போராட்டத்தோடு இணைய வேண்டிய அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.